Hi students, Nitish Max plus 2 la general max la 4th chapter inverse trigonometric functions I'll exercise 4.2 la question number 6 find the domain of appdin rendu question kuduthirukanga idhila first one paapom inga sin inverse irukku inga cos inverse irukku so we know that domain of sin inverse x comma cos inverse x is minus 1 comma 1 da so rendithukume sin inverse x cos inverse x ku domain vandu minus 1 comma 1 da that is minus 1 less than equal to x less than equal to 1 so first in the part eduthukom seringla so first let so in the first part la minus 1 less than or equal to in the modulus x minus 2 by 3 less than equal to plus 1 சரிங்களா so முதல்ல இந்த 3 remove பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் multiply by 3 multiply by 3 னு போறப்ப இங்க minus 3 less than equal to modulus x minus 2 less than or equal to plus 3 ஓகேங்களா அடுத்து இந்த மைனஸ் டூவை இது பண்ணுறதுக்கு ஆட் டூ டூவை ஆட் பண்ணுறோம் அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ லெஸ் ஆன் ஈக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் டூ லெஸ் ஆன் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ ஓகேங்களா அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என்ன வருது மைனஸ் ஒன் லெஸ் ஆன் ஈக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகிடும் அப்போ லெஸ் தான் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்னு வருது ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து மாட்லஸ் எக்ஸ் அப்படின்னாவே மாட்லஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தான் ஈக்குவல் இது ஒரு ரிசல்ட் இது அப்படின்னு இது பண்ணுங்க அடுத்து செகண்ட் ஒன்றும் என்ன செய்கிறோன்னா லேட் மைனஸ் ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் மாட்லஸ் எக்ஸ் பை ஃபோர் லெஸ் ஆன் ஈக்குவல் டு ஒன் இப்போ இந்த ஃபோர் கட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை ஃபோர் போடுறோம் மல்டிப்ளை பை ஃபோர் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் லெஸ் ஆன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் மாட்லஸ் எக்ஸ் இந்த ஃபோர் கட் ஆகிடும் லெஸ் ஆன் ஈக்குவல் டு ஒன் இப்போ இங்கே ஒன் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அந்த ஒன் இது பண்ணுறதுக்கு ஆட் மைனஸ் ஒன் அப்போ என்ன ஆகும் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் லெஸ் ஆன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் மாட்லஸ் எக்ஸ் லெஸ் ஆன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சாரி இங்கே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஃபோர் ஆகிடும் இல்லையா ஸோ ஃபோர் மைனஸ் ஒன் இங்கே இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் லெஸ் ஆன் ஈக்குவல் டு இங்கே ஒன் கட் ஆகிட்டு மைனஸ் ஆஃப் மாட்லஸ் எக்ஸ் இங்கே ஃபோர் மைனஸ் ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது எப்படி வரும் ஆன்சர் இது வந்து நம்ம மாற்றி இப்படி மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஸோ ஃபைவ் இது அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை மைனஸ்ன்னு பண்ணுறப்போ மைனஸ் த்ரீ இங்கே வந்துடும் லெஸ் தான் ஈக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ்னு வந்துடும் சரிங்களா ஸோ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆர்டரும் சேஞ்ச் ஆகிடும் இது செகண்ட் ரிசல்ட் இது ஃபஸ்ட் ரிசல்ட் இது செகண்ட் ரிசல்ட் இப்போ இதில் டொமைன் ஃபைனலாக டொமைன் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஒரு நம்பர் லைன் போட்டுங்க நம்பர் லைன் வந்து ஒரு ரஃபாக நம்பர் லைன் போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் இங்கே வந்து மாட்லஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஃபைவ்னு இருக்கு இல்லையா அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் இங்கே வந்து ப்ளஸ் ஃபைவ்னு போட்டுங்க அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் எல்லாம் இருக்குது இந்த ப்ளஸ் இந்த ரேஞ்ச் இப்போ பிக்கராக லெஸ் ஃபைவ் இருக்குது மாட்லஸ்ன்றதால ப்ளஸ்ஸாக மைனஸ் ஃபைவ்னு போடுவோம் ஸோ இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்க்கு இடையில் ஒரு ஒன்னுன்னு எடுத்துக்கிறோன்னு நினச்சிங்க ஒன் இல்லை மைனஸ் ஒன் எது எடுத்தாலும் எக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஒன்றுன்னு எடுக்கிறோன்னு நினச்சிங்க ஸோ என்னாவது ஃபஸ்ட்டு ஒன் இம்ப்ளைஸ் ஒன்னில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ மைனஸ் ஒன் லெஸ் ஆன் ஈக்குவல் டு மாட்லஸ் ஒன்றுனா ஒன்று தான் லெஸ் ஆன் ஈக்குவல் டு ஃபைவ் கரெக்ட் தானே
1 விட 5 கிரேட்டர், 1 விட மைனஸ் 1 லெஸ்ஸர். கரெக்டாக வருதுங்களா? சப்போஸ் நீ மைனஸ் 1 எடுத்தாலும் மாடுலஸ் போடுறப்போ ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகே, இது கரெக்டாக ஆகுது. இங்கே 5க்கு மேலே இங்கே ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 6 எடுங்களேன். இப்போ 2 இந்த 1 அண்டு 2 ரெண்டுத்துலேயுமே செக் பண்ணும். இப்போ சும்மா இதில் 2ல செக் பண்ணி பார்ப்போம். மைனஸ் 3 லெஸ் ஆன் ஈக்குவல் டு 6 லெஸ் ஆன் ஈக்குவல் டு 5. 5 விட 6 லெஸ்ன்னு இருக்காங்க, அதிலே தப்பாகிடுது. ஓகேங்களா? அப்போ இந்த ரேஞ்சும் செட் ஆகாது, அதே மாதிரி இதுவும் செட் ஆகாது. ஏன்னா மைனஸ்ன்றப்போ என்ன ஆகும்? ஓகே, இப்போ இந்த மைனஸ் 5க்கும் ப்ளஸ் 5க்குள்ள இன்க்ளூடட் தான் மைனஸ் 3 மைனஸ் 1. அதனால் அதை செக் பண்ணவே தேவையில்லை. நம்ம மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5க்குள்ளவே எல்லா ஏதோ ஒரு வேல்யூஸ் எடுக்கிறப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, டொமைன் இஸ் மைனஸ் 5, 5. ஓகேங்களா? அந்த டொமைன் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 5, 5. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்மால் கொஸ்டின் தான். அது செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. சைன் இன்வெர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரியும் டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் என்னது. டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் 1, 1. அதே மாதிரி டொமைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் என்னது. டொமைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இஸ் அதுவும் மைனஸ் 1, ப்ளஸ் 1. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் டொமைன் ஆஃப் இந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ், இது ரெண்டுத்தோட டோட்டல் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸுக்கும் என்ன டொமைன்னா மைனஸ் 1, 1 தான். சரிங்களா? தட்ஸ் ஆல். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.